Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் உட்பட சில பகுதிகளில் கள்ளச்சாராயத்தையால் அதை பயன்படுத்தியதால் கிட்டத்தட்ட 134 பேர் பாதிக்கப்பட்டு இங்கே கள்ளக்குறிச்சி பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, சேலம் அரசு மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு இதுவரை கிட்டத்தட்ட 40 பேர் உயிர் இழந்துள்ளனர். 60க்கும் மேற்பட்டவர் உயிருக்கு போராடி வருகிறார்கள். உள்ளத்தை உருக்கும் காட்சிகள். நான் மருத்துவதான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு வரேன். நான் இந்த மருத்துவமனை நம்ம கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையிலே கிட்டத்தட்ட 10 பேர் கிட்ட ரொம்ப சீரியஸா வெண்டிலேட்டர்ல இருக்கிறாங்க. சில பேருக்கு கண் பார்வை போயிருக்கு. அவங்க இங்க இருக்கிற மருத்துவர்கள் பொறுத்த வரைக்கும், இங்க மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் சக்திக்கு மீறி அவங்க இன்னைக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரிதான் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையும் சரி, அங்க சேலம் அரசு மருத்துவமனையும் சரி, விழுப்புரம் அரசு மருத்துவமனை, எல்லா மருத்துவமனையிலையும் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த பிற மருத்துவமனையிலிருந்து கூடுதலா டாக்டர்ஸ், செவிலியர்கள், நர்சஸ், ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரையும் வரவழைச்சு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இந்த பாதிக்கப்பட்ட அந்த உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு மருத்துவத்தை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் 40 பேர் இறந்திருக்கிறாங்க. கிட்ட 134 பேர் மொத்தமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது போன வருஷமே இதே மாதிரி சம்பவங்கள் நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்திலையும் தஞ்சை மாவட்டத்திலையும் இதே மாதிரி சம்பவங்கள் நடந்தது. ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்றேன், நான் இதுக்கு காரணமானவர்கள், இந்த சம்பவத்துக்கு காரணமானவர்கள் இந்த கள்ளச்சாரத்தை வித்தவர், அவரை பொறுத்த வரைக்கும் கைது செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பி சூப்பரண்ட் போலீஸ் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியரை இடமாற்றம் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சம்பந்தப்பட்ட அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த கள்ளச்சாராயம், அது போல இந்த மது, இந்த போதை பொருட்கள், இந்த போதை வஸ்துக்கள், போதை பொருட்கள் வியாபாரம், இந்த இது மாதிரி சம்பந்தப்பட்டிருக்கவங்களை குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை கொடுக்கணும். நம்ம இது சட்டத்துல மாற்றம் கொண்டு வரணும். கள்ளச்சாராயம், போதைப் பொருள் ஈடுபடுறவங்க, இது மாதிரி போன்ற இதுல ஈடுபடுறவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை, அந்த சட்டத்தை கொண்டு வரணும். ஏன்னா உள்ள நான் பாக்குறேன், நான் கண் பார்வை இழந்திருக்கிறாங்க. சில பேர் வென்டிலேட்டர்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் 40 பேர் இறந்திருக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் நடக்க கூடாது. இது போன்ற கள்ளச்சாராயம், இந்த மாதிரி போதைப் பொருள் விற்பனை செய்யறவங்க இனிமே இதை செய்யக்கூடாதுங்கிறத வந்து ஒரு பயத்தை உருவாக்குற மாதிரி காவல்துறையும் சரி, நீதித்துறை, நம்மளுடைய அரசாங்கமோ புதிய சட்டத்தை கொண்டு வரணும். ஆயுள் தண்டனை, குறைந்தபட்சம் ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்கணும். இத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க. கடந்த முறை இதே மாதிரிதான் சம்பவம் நடந்திருக்கு, இறந்திருக்கிறாங்க.
இதுக்கு கண்டிப்பா நம்முடைய முதலமைச்சர் இதுக்கு முயற்சி எடுப்பாரு. இறந்த குடும்பங்களுக்கு நம்முடைய தமிழக அரசு முதலமைச்சர் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இது போன்ற இந்த சம்பவத்திற்கு உண்மை காரணங்கள் என்ன, என்ன காரணங்கள், யாரெல்லாம் இதுக்கு உடந்த, இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்க கூடாது என்பதற்காக நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில ஒரு ஆணையத்தை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா இது இனிமே பொறுத்த வரைக்கும் இது போன்ற சம்பவங்கள் நடக்க கூடாதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது போன்ற தவறான செயல்களில் ஈடுபடுற நபர்களுக்கு குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை, அது இல்லாம நம்முடைய காவல்துறையை சரி நீதித்துறையை சரி இரும்பு கரம் கொண்டு இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுறவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், எடுப்பாங்க ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இல்ல நான் இது கொஞ்சம் விரிவான சொல்லணும், நாங்க அரசியல் படுத்த வேணா நான் பாக்குறேன். நான் இந்த கள்ளச்சாராயம் இது போன்ற முந்தைய அரசுகள் நடக்கலையா தமிழ்நாட்டிலயும் சரி, சமீபத்துல குஜராத்ல கிட்டத்தட்ட 42 பேர் இறந்தாங்க 2022ல். அவங்க பாஜக கூட்டணி இருக்கிற பீகார்ல வந்து 2022ல கிட்டத்தட்ட 100 பேர் இறந்திருக்கிறாங்க. நான் சொன்ன செய்தி தவிர நீங்க தயவுசெய்து பாருங்க. இது போன்ற அதை குஜராத்ல பொறுத்த வரைக்கும் பூர்ண மதுவிலக்கு இருக்கு, பீகார்ல பூர்ண மதுவிலக்கு இருக்கு, அங்கேயுமே கள்ளச்சாராய் விற்கப்பட்டு கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல அங்க பீகார்லயும் குஜராத்ல 42 பேர் இறந்திருக்கிறாங்க. அங்க உடனே அங்க ஆட்சியை கலைச்சிட்டாங்களா, இல்லாட்டி ஆட்சியை வந்து அவங்க இது பண்ணிட்டாங்களா? இங்க ரயில்வே துறையில அதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி நீங்களே பார்த்திருப்பீங்க, ஒரு விபத்துல கிட்டத்தட்ட 10 பேர், இந்த 10 வருடங்கள்ல கிட்டத்தட்ட 1000 பேர் மேல விபத்துல நடந்திருக்கிறாங்க. நம்மளுடைய இது மாதிரி விபத்துகள் நடக்குது. இதுக்கு வந்து நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு வேணுங்க. மக்கள் கிட்ட நீங்க காவல்துறை சரி நடவடிக்கை எடுக்கிறோம், காவல்துறை இன்னைக்கு சம்பந்தப்பட்ட எஸ்பி வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க, அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை வந்து அவரை டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறாங்க, கண்டிப்பா விசாரணை நடக்க போகுது. இதுக்கு காரணமான அவங்க காரணமான நபரை வந்து கைது பண்ணிருக்கிறாங்க. இதுல யாரெல்லாம் மறைமுகமா சம்பந்தப்பட்டிருக்காங்க அவங்க மேல கண்டிப்பா, இது எந்த கட்சியை சார்ந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க போறாங்க அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஆனா நான் சொல்றது வந்து விழிப்புணர்வு மக்கள் மத்தியில முதல்ல வரணுங்க. முதல்ல வந்து நான் சொல்ற எல்லா இடங்களையும் சொல்றேன். இப்ப எங்க ஊர் கலிங்கப்பட்டி கிராமத்துல அங்க மதுக்கடை வைக்கும் போது ஊர் ஜனங்களோட ஆணு பொண்ணு எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு தலைவர் வைகோட சேர்ந்து மதுக்கடை வைக்க கூடாதுன்னு சொல்லி ஊர ஒன்னா இருந்தா அதை நாங்க தடுத்து நிறுத்தணும். இது போன்ற விசச்சாரையும் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும், மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு வந்தா தவிர என்னதான் நீங்க காவல்துறை இது பண்ணாலுமே இது போன்ற தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா குறைந்தபட்சம் இதை தவிர்க்க நான் யார்கிட்ட சொன்ன மாதிரி கடுமையான சட்டங்கள், இது போன்ற போதைப் பொருட்களோ இந்த மாதிரி விசச்சாராயம் கள்ளச்சாராயம் பண்றவங்களை வந்து குறைஞ்சபட்ச ஆயுள் தண்டனை இல்லன்னா மரண தண்டனை கொடுத்தாலுமே தப்பு தவறு கிடையாது. நான் சொல்லுவேன் அது வந்து அதுல மாற்று கருத்து கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி பல இன்டர்வியூஸ் நான் சொல்லியிருக்கிறேன். நான் பூரண மது விளக்கு, மது இல்லாத தமிழகம் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் வைகோவுடைய எங்களுடைய இலக்கு, அதுல மாற்றமே. 2020 கதைய கள்ளச்சாராயத்தினால வந்து அரசாங்கம் ராஜினாமா பண்ணிட்டாங்களா, இல்ல பீகார்ல அவங்க ஆதரவு இருக்கிற அவங்க கிட்டத்தட்ட 100 பேர் இருந்தாங்க இதே கள்ளச்சாரம் தான் ராஜினாமா பண்ணிட்டாங்களா? இது அரசியல் ஆக்க வேண்டாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 134 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சில வீடுகள் பொறுத்திருக்கிற 40 பேர் இறந்திருக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசியல் எல்லைகளை கடந்து எல்லா அரசியல் இயக்கங்களும் தலைவர்களும் அடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது, இது போன்ற சம்பவங்களான குடும்பம் இன்னைக்கு கணவனை இழந்த மனைவிகள், தந்தையை இழந்த பிள்ளைகள் பல பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா சாதாரண ஏழை வீடுங்க தான், எல்லா சாதாரண வீடு, இது போன்ற சம்பவங்கள் நடந்து இன்னைக்கு அந்த குடும்பம் வீடா போகுது. இன்னைக்கு இது நடக்கக்கூடாது, அரசியலை கடந்து இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு அடுத்து என்ன செய்யணுங்கிற அதுதான் அந்த விவாதம் தான் நடக்கணும். உடனே அரசாங்கத்தை குறை சொல்றதோ இல்லாட்டி இன்னைக்கு நான் மேல போனேன் டாக்டர்ஸ், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கிட்டத்தட்ட 3 மடங்கு எங்க ஸ்டாஃப் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, டாக்டர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, பல ஸ்பெஷலிஸ்ட் நெப்ரலஜி முதற்கொண்டு பல ஸ்பெஷலிஸ்ட் எல்லா ஹாஸ்பிட்டல் இங்க மட்டும் கிடையாது. நீங்க விழுப்புரம் அங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, இல்ல அங்க பக்கத்துல எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் ஸ்டாஃப் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் நைட் அண்ட் 24 ஹவர்ஸ் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கிடைக்காத ட்ரீட்மெண்ட் கூட இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால கவர்மெண்ட் குறை சொல்றது இது நேரத்தில் இது கிடையாது. தவறு செஞ்சவங்க யாரு, இன்னைக்கு அது அரசியல்வாதியா இருந்தாலும் சரி ஒரு அதிகாரியா இருந்தாலும் சரி, இனிமே இது போன்றதுல நம்ம ஈடுபட்டானா கண்டிப்பா நம்முடைய எதிர்காலமுடைய எதிரையுமே நம்ம இருக்க முடியாதுங்கிற ஒரு பயத்தை வந்து கொடுக்கணும். இந்த விசாரணை இது கண்டிப்பா இது கொண்டு முழுமையான விசாரணை நடைபெற்று இதுக்கு சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளா இருந்தாலும் அதிகாரிகள் இருந்தாலும் சரி, தண்டிக்கப்பட வேண்டும். Taste the daily.